மிகவும் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு ஜாய் டிவியின் வழியாக வளமான வாழ்வு என்ற இந்த தொடரின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே நான் சொல்ல விரும்புகிற காரியம் என்னவென்றால், ஜீவ ஊற்று என்கிற தலைப்பின் கீழே உங்கள் மத்தியிலே நான் இன்று பேச விரும்புகிறேன். வளமான வாழ்வு, ஜீவ ஊற்றுகள் அல்லது ஜீவ ஊற்று என்ற தலைப்பிலே நான் பேச விரும்புகிறேன். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தடவையும் இந்த வீடியோக்கள் மூலியாக வளமான வாழ்வுக்குரிய பெற்றுக்கொள்வதற்குரிய பல காரியங்களை நாம் ஆராய்ச்சி செய்து கொண்டு வருகிறோம். இந்த நாளிலே பார்த்தீங்கன்னா, போன வாரத்தினுடைய தொடர்ச்சி தான் இந்த நாளில் நான் சொல்ல போகிறேன். போன வாரத்தில் நம்ம என்ன பார்த்தோம் என்றால், வளமான வாழ்வை நாம் பெற்றுக்கொள்ள தேவன் விரும்புகிறார் என்று சொல்லி நாம் பார்த்தோம் அல்லவா. அப்போ தேவன் அப்படியாக நம் இருக்க அவர் விரும்புவதனாலே நம்மளுடைய வாழ்க்கையிலே என்னென்ன காரியங்களை, எல்லா காரியங்களிலும் எப்பொழுதும் கர்த்தர் வந்து பரிபூர்ணம் உள்ளவர்களாக நாம் இருக்க விரும்புகிறார் என்று சொல்லி பல வசனங்களை நாம் பார்த்தோம். அந்த வசனங்கள் எல்லாம் அனைத்தையும் நீங்கள் மனப்பாடம் செய்து கொள்ளுங்கள். ஜெபிக்கும் பொழுது அதை நீங்கள் சொல்லி ஜெபிக்கலாம், அல்லது விசுவாச அறிக்கையாக நீங்கள் கன்ஃபஸ் பண்ணலாம். மிகவும் அருமையான வார்த்தைகள் அல்லவா. இப்பொழுது பாருங்க, இந்த நாளிலே நான் அதனுடைய தொடர்ச்சியாக சொல்ல போகிறேன். எனவே நாம் எடுத்துக்கொள்வோமா? நீதிமொழிகள் 4:23. எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனின்று ஜீவ ஊற்று புறப்படும். ஹல்லேலூயா. எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அப்பொழுது என்ன ஆகும்? அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும், உன்னுடைய இருதயத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக யோவான் 7:38. வேத வாக்கியம் சொல்லுகிறபடி, என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். அப்போ இதுல ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார் என்னன்னா, எங்கிட்ட யாரார் விசுவாசமா இருக்கிறானோ அவர்கள் எல்லாரிடத்திலும் வந்து அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்று சொல்லுகிறான். ஹல்லேலூயா. அப்படியாக இது வந்து தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து
விடிய சித்தமாக இருக்கேன். ஹாலேலூயா. அவர் என்ன சொல்கிறார்னா, என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் அப்படின்னு சொல்கிற பொழுது, பிதாவினிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் எவனோ அவன் என்ன செய்கிறாங்க, அவங்க வந்து எப்படி பிள்ளைகளாக மாறி இருக்கிறார்கள் என்று வசன யோவானை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, இந்த ஜீவத்தன்மையுள்ள நதிகள் நம் ஒவ்வொருடமிருந்து ஓட வேண்டும் என்பதே தேவனுடைய ஒழுங்காக இருக்கிறது. ஹாலேலூயா. ஆனால் அதற்கு மாறாக என்ன நடக்கிறது, அதற்கு மாறாக அநேகருடைய உள்ளத்திலிருந்து 13 விதமான பாவங்களே வெளியே வருகின்றன. அதையும் போன வாரத்திலே நான் கடை இறுதியிலே சொன்னேன். அந்த வசனத்தை நாம் இப்பொழுது வாசிக்கலாம். மார்க்கு 7:20-22 வசனங்கள். மார்க்கு 7:20-22 வரை வாசிக்கலாம். மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படியெனில், மனுஷருடைய இருதயத்துக்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனைகளும் விபச்சாரங்களும் வேசித்தனைகளும் கொலை பாதகங்களும் களவுகளும் பொருளாசைகளும் துஷ்டத்தனங்களும் கபடும் காமவிகாரமும் வன்கண்ணும் தூசணமும் பெருமையும் மதிகேடும் புறப்பட்டு வரும். பொல்லாங்கானவிகளாகிய இவைகளெல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார். அநேகருக்கு உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் புறப்பட்டு அது பிறரை ஆசீர்வதிக்க, பிறரை வந்து அவர்கள் வந்து பிறருக்கு பிரயோஜனமாக பயனுள்ளதாக இருப்பதற்கு பதிலாக அவர்கள் உள்ளத்திலிருந்து 13 விதமான பாவங்களே வருகிறது என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். ஹாலேலூயா. எனவே நாம் கர்த்தரை விசுவாசிக்கிறவர்களாக இருந்தோம் என்றால் நம்முடைய உள்ளத்திலிருந்து கட்டாயமாக ஜீவ தண்ணீருள்ள நதிகளே ஓடும். 13 விதமான பாவங்கள் நமக்குள்ளிருந்து வருகிறது அல்லவா. இதற்கு காரணம் என்ன என்று சொல்லி நாம் பார்க்க போகிறோம். நாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிற பொழுது நாம் வந்து தேவனுடைய புத்திரர்களாக மாறுகிறோம். தேவனுடைய அரசாட்சிக்குள்ளாக வருகிறோம். தேவனுடைய ஆவி மனிதனுடைய ஆவியை ஆளுகை செய்கிற பொழுது தேவனுடைய நன்மைகளால் அந்த இருதயம் நிரப்பப்படுகிறது. அப்படி இருதயமானது நன்மைகளால் நிரப்பப்பட்டு அதிலிருந்து ஆத்மாவிற்கு அது சென்று அந்த ஆத்மாவின் வழியாக சரீரமானது வழி நிறுத்தப்படுகிறது. ஹாலேலூயா. அதுதான் நான் வந்து முதல்ல சொன்னேன். 3 யோவான் 2 வசனத்திலே சொல்லப்பட்டபடி, பெரிய மாணவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்க வேண்டுகிறேன். அப்போ ஆத்மா வாழ வேண்டும். இதுதான் முக்கியமான ஒரு காரணமாக இருக்கிறது. நம்ம மலமான வாழ்க்கையை பெற்றுக்கொள்வதற்கு முதலாவது அடிப்படை என்னவென்றால், நம்முடைய ஆத்மா வாழ வேண்டும், நன்மையால் நிறைந்திருக்க வேண்டும். நம்முடைய ஆத்மா எப்படி நன்மையால் நிறைந்திருக்கிறது, எப்படி நிறையப்படும் என்றால், தேவனுடைய ஆவியானது மனுஷனுடைய ஆவியாகிய நம்மை ஆளுகை செய்கிற பொழுது தேவனுடைய நன்மைகளால் நம் இருதயம் நிரப்பப்படுகிறது. அப்போ இருதயத்திலிருந்து ஆத்மாவுக்கு அந்த நன்மைகள் சென்றடைந்து, நம்முடைய ஆத்மாவுக்கு சென்றடைந்து அதிலே இருந்து என்ன செய்கிறதுனால் நம்முடைய ஆத்மா நன்றாக வாழுகிறது. அது வாழுகிறது போலேயே நம்முடைய சரீரமும் என்ன செய்கிறது, அதிலிருந்து சுகம் பலன் ஞானம் சந்தோஷம் சமாதானம் வெற்றி எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்கிறது. பிரியமானவர்களே, ஹாலேலூயா. இதுதான் பிரியமானவர்களே முக்கியமான ஒரு ரகசியம் அல்லது சீக்ரெட். எனவே நீங்கள் வந்து என்ன செய்ய வேண்டும் என்றால், உங்களுடைய ஆத்மாவை நன்றாக வாழ நீங்கள் வழிகளை என்னவென்று பார்த்து நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஹாலேலூயா. வசனம் வாசிக்கலாமா? ரோமர் 5:5. ரோமர் 5:5. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தீவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. அப்போ நம்ம உள்ளத்திலும் தெய்வ அன்பு ஊற்றப்பட்டிருக்கிறது. எப்படி நம்ம தேவனுடைய அன்பு ஊற்றப்பட்டிருக்கிறது? நம்ம ஒவ்வொருவரும் அன்பினாவில நிறைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த அன்பினாவியால் நிறைக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்கிறேன் அல்லவா. அது என்ன அன்பினாவினால் நம் நிறைக்கப்பட்டிருக்கிறோம் எப்படி என்று சொல்லி பார்த்தால், ரோமர் 5:5 நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தெய்வ அன்பு நம்முடைய இருதயங்களிலே ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. ஹல்லேலூயா. எனவே நாம் பரிசுத்த ஆவியினை பெற்றுக்கொள்கிற பொழுது நம்முடைய இருதயத்திலே நீங்க பார்த்தீங்கன்னா தெய்வீக அன்பினாலே நாம் நிறைந்திருப்போம். ஏனால் பரிசுத்த ஆவியானவர் தெய்வீகமானவர். அவர் நம் உள்ளத்துக்குள்ளே நிறைகிற பொழுது நம்மும் அவருடைய அன்பினாலே நிரப்பப்பட்டவர்களால் மனித அன்பினாலே இல்லை. மனித அன்பு என்றால் என்ன, ஏதாவது ஒருத்தவங்க வந்து நம்ம எதிர்பார்த்து கிடைக்கிறதா மனித அன்பு. நம்ம அவங்களுக்கு நல்லபடியாக நம்ம நடந்துக்கிட்டோம், பிரியமாக பேசினா அவங்களும் பிரியமாக பேசுவாங்க. நம்ம வந்து வெடுக்கிற கோபமாக ஏதாவது பேசிட்டோம்னா அதுக்காக அவங்களும் அப்படியே
திருப்பி திருப்பி அன்பா பேச மாட்டாங்க, கொஞ்சமாவது அஃபெக்ட் ஆகி அதனால பாதிக்கப்பட்டு கொஞ்சம் கோபமோ ஆத்திரமோ அல்லது அமைதியாவோ இருந்து அதை வந்து அவங்க தெரியப்படுத்துவாங்க. அப்ப நம்ம திரும்பி திரும்பி நம்ம கோபமா பேசும்போது யாரும் வந்து என்ன செய்ய மாட்டாங்க, அன்பா பேச மாட்டாங்க இல்லையா. அது மாதிரி தான் நம்மளுடைய மனித அன்பானது ஏதாவது எதிர்பார்த்தால்தான் அது வந்து அன்பு செலுத்தும். ஆனா தெய்வீக அன்பு அப்படி இல்லை, நம்மிடமிருந்து கர்த்தர் எதையும் எதிர்பார்க்கவில்லை. அப்படி எதிர்பார்த்தால் நம்ம எதையும் அவருக்கு கொடுக்க முடியும், நம்ம எதையுமே கொடுக்க முடியாது அல்லவா. நாம் நன்றாக பரிசுத்தமாக வாழ்ந்தாலும் அது நம்முடைய நல்ல வாழ்க்கைக்காக நாம் நடக்கிறோம். நம்ம வந்து அன்புள்ளவராக நடந்தாலும் அப்படி நம்முடைய நல்ல வாழ்க்கைக்காக நடக்கிறோம். நாம் பரிசுத்தமாக இருப்பதனாலோ நாம் அன்பாக இருப்பதனாலோ கர்த்தருக்கு எந்த விதமான நன்மை இல்லை பிரியமானவர்களே. ஆனால் அவர் நம் என்ன நன்மையும் இல்லாத பொழுது, நம் துரோகிகளாக இருந்த பொழுதே அவர் நம் மீது அன்பு செலுத்தி அவருடைய அன்பை நமக்கு ஊற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். எனவே இந்த தேவனுடைய அன்பு நம் இருதயத்திலே இருதயத்திலே வருகிற பொழுது நமக்குள்ளே இருக்கக்கூடிய பகை, துரோதம், கசப்பு, வைராக்கியம், அப்புறம் வந்து அசுத்தம், கவலை, பயம் ஆகியவைகளை புறம்பே தள்ளி பரிசுத்தம், சமாதானம், சந்தோஷம், வெற்றி போன்ற அருமையான காரியங்களை என்ன செய்கிறது, நம்முடைய இருதயத்திலே நிரப்புகிறது. ஹல்லேலூயா. அப்போ நம்ம என்ன பார்த்தோம்னா, பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்கிற பொழுது, அவரை உள்ளத்தில் நிறைந்திருக்கிற பொழுது, நம்முடைய தெய்வீக அன்பு நம்முடைய உள்ளத்தில் நிறைகிற பொழுது, நம் உள்ளத்தில் இருக்கக்கூடியதான கசப்பு, வைராக்கியம், கோபம், அசுத்தம், தேவையில்லாத கருங்கள் எல்லாம் என்ன செய்யுது, வெளியேறிவிட்டு அதுக்கு பதிலாக என்ன உள்ளே வருகிறது, சமாதானம், சந்தோஷம், பரிசுத்தம், வெற்றி, தன்னிறைவு போன்ற எல்லா காரணங்களும் நம்முடைய இருதயத்திலே வருகிறது பிரியமானவர்கள். இப்படி இருதயமான நிரப்பப்படுகிறது. வந்து நம்ம வந்து வசனங்களை சொல்லி வாசிக்க போகிறோம். இந்த வசனங்களெல்லாம் நீங்கள் மனப்பாடம் செய்து கொள்ளுங்கள், வாசித்து வைத்துக் கொள்ளுங்கள். அருமையான வசனங்கள் இல்லையா. யாக்கோபு 3:14-17. யாக்கோபு 3:14-17 வரை, நீ உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள், சத்தியத்திற்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள். இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாயிராமல் லௌகீக சம்பந்தமானதும் ஜென்ம ஸ்வாவத்துக்குரியதும் பீத்தனத்துக்கு அடுத்ததுமாய் இருக்கிறது. வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துர்ச்செய்கைகளும் உண்டு. பரத்திலிருந்து வருகிற ஞானமும் முதலாவது சுத்தம் உள்ளதாயும் பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கம் உள்ளதாயும் இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும் பட்சபாதம் இல்லாததாயும் மாயமற்றதாயும் இருக்கிறது. அதுலயும் இங்க ரெண்டு விதமான ஞானத்தை பார்த்தோம். பரத்திலிருந்து இறங்கி வராமல் அது வந்து லௌகீக சம்பந்தமானதும் ஜென்ம சுவாபத்திற்குரியமானதும் பேய்த்தனத்திற்குமானதுமான ஒரு ஞானத்தை முதலில் பார்த்தோம். அந்த ஞானம் என்னவென்றால் கசப்பான வைராக்கியம், விரோதம் இதெல்லாம் மனதுக்குள்ளே வைத்துக் கொள்கிறது. இப்படிப்பட்ட ஒரு காரியம். இன்னொன்று ஒன்று பரத்திலிருந்து வருகிற ஞானம் வந்து எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்றால் முதலாவது சுத்தம் உள்ளதாயும் பின் சமாதானம் சாந்தம் இணக்கம் உள்ளதாக இருக்கிறது. இணக்கம் ரொம்ப முக்கியம் பிரியமானவர்களுக்கு. இதுக்கடுத்தாலும் நம்ம ரிபல்லியஸாக இருக்கக்கூடாது. அவங்க சொல்றதுக்காக நம்ம ஆப்போசிட்ல செய்யணும், அவங்க யாராவது சொன்னாங்களோ அதை செய்யக்கூடாது, நினைக்கக்கூடாது பிரியமானவர்கள். இணக்கம் உள்ளது அதுவும் ஒரு புரிதமான நற்கனியாக இருக்கிறது. இணக்கம் உள்ளதாயும் இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும் பட்சபாதம் இல்லாததாயும் மாய மற்றதுமாக அந்த ஞானம் இருக்கிறது. ஹல்லேலூயா. நீதி ஆகிய கனியானது சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாலே சமாதானத்திலே விதைக்கப்படுகிறது. ஹல்லேலூயா என்ற அருமையான வசனங்களை நம்ம பார்த்தோம். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டதன்படியாகவே சொல்லப்பட்டதன்படியாகவே நற்கிரிகளால் நம்முடைய இருதயமானது நிரம்பி இருக்கிற பொழுது அதிலிருந்து என்ன செய்கிறாங்கன்னா அந்த ஆத்மா வந்து ஆவியால் ஆளுகை செய்யப்பட்டு அந்த சரீரத்தை எப்படி நடத்தும், மெய் வழியிலே நடத்தும் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. அடுத்ததாக ஒரு வசனம், 1 யோவான் 4:18. அன்பிலே பயம் இல்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது வேதனை உள்ளது, பயப்படுகிறவன் அன்பிலே பூர்ணப்பட்டவன் அல்ல. எனவே இந்த அன்பு, தெய்வீக அன்பு நமக்குள்ளே வருகிற பொழுது பயமானது வெளியே போகிறது. இது எதை குறித்தும் நம் பயப்பட தேவையில்லை. ஏனென்றால் நம்மை பாதுகாக்க ஒருவர் இருக்கிறார். எந்த நோய்களை குறித்தும் நாம் பயப்பட தேவையில்லை. எந்த விதமான பொருளாதார குறைவுகளை குறித்தும் நாம் தேவையில்லை, பயப்பட தேவையில்லை. இந்த பொருளாதார குறைவுகளை அவர் நிறைவாக்குவார். ஹல்லேலூயா. எந்த அந்தகார சக்தியின் வல்லமையின் கிருமிகளை நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. தேவனுடைய அன்பிலிருந்து எதுவுமே நம்மை பிரிக்க முடியாது பிரியமானவர்களே. ஹல்லேலூயா, ஆமென். எனவே இந்த தெய்வீக
ஒழுங்கினுடைய ரகசியத்தை நாம் அறிந்து கொள்வது அவசியம். தேவனுடைய ஒழுங்குக்கு மாறாக நம்முடைய ஆத்மாவும் இருதயம் கிரியை செய்யும் ஒரு நிலை காணப்படுகிறது. இந்த நிலை தான் என்ன செய்கிறது, பாவத்தை நமக்கு கொண்டு வருகிறதா இருக்கிறது. எனவே தெய்வீக ஒழுங்கின் ரகசியத்தை நாம் அறிந்து கொள்வது அவசியம். ஓகே, இப்ப தெய்வீக ஒழுங்கு என்றால் என்ன என்று சொல்லி பார்க்க போறோம். தெய்வீக ஒழுங்கின் ரகசியம் என்னவென்றால், ஆவியின் ஆழ்கைக்கு உட்பட்டு இருதயம் ஆத்மா சரீரம் இது இயங்குவதற்கு பதிலாக வெளியே இருந்து உள்ளே செல்கிறதான காரியங்கள் இருதயத்தை நிரப்பி பாவத்தை மனிதன் செய்வதற்கு தூண்டுகிறது. தனக்குள்ளே அமைக்கப்பட்டிருக்கும் ஆட்சி முறையை என்ன செய்ய வேண்டும், மாற்றி அமைக்க விரும்ப வேண்டும். நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஆட்சி முறை வந்து தவறா இருக்கலாம். இப்போ நான் சொன்ன இல்லையா, தேவ ஒழுங்கின்படி என்ன ஆகுது, இருதயம் வந்து ஆத்மாவை வந்து இருதயத்தை நன்மை நிரப்பி அந்த நன்மையிலிருந்து ஆத்மா அதனால பலன் கொண்டு அதுக்கடுத்தது ஆத்மா வாழ்கிறது, வாழ்வது போல சரீரமானது வாழ்கிறது என்று சொல்லி பார்த்தோம். முதலாவதாக மனிதன் தனக்குள்ளே உருவாக்கப்பட்டிருக்கும் ஆட்சி முறையை மாற்றி அமைக்க விரும்ப வேண்டும். இரண்டாவதாக இந்த தெய்வீக ஒழுங்கின்படி வாழ்வதற்கு ஏற்ற காரியங்களை வந்து எப்படி அதுவே செயல்படுத்துவது என்பது என்று சொல்லி நாம் வந்து ஆராய்ந்து பார்க்க வேண்டும். பின்பு அவைகளை என்ன செய்ய வேண்டும், தன்னுடைய அனுபவமாக மாற்ற வேண்டும். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கல்வாரி சிலுவையிலிருந்து நாம் அடைந்த இந்த தெய்வீக ஒழுங்கை நாம் சரிவர புரிந்து கொண்டு அதை நம் வாழ்க்கையை கடைபிடிப்பதன் மூலமாக நாம் என்ன செய்ய முடியும் என்றால் ஒரு வளமான வாழ்வை நாம் அடைய முடியும். ஹல்லேலூயா. இப்படி நாம் செய்வதன் மூலமாக நம்முடைய ஆத்மா வாழ்வடையும். அடுத்து படிப்படியாக இது வந்து எப்படி என்று நாம் சிந்திப்போம். பிரியமானவர்களே, அதாவது நம்முடைய ஆத்மா நன்றாக வாழ்வதற்கு நாம் செய்யக்கூடிய அனைத்து முயற்சிகளும் அது சரீர பிரகாரமாக அது பூத்து குலுங்கக்கூடியதாக இருக்கிறது, வளமுள்ள ஒரு வாழ்வை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. பிரியமானவர்களே, எனவே நம்ம எதை ஃபோக்கஸ் பண்ணணும், நம்முடைய ஆத்மா வாழ வேண்டும், இதை நன்றாக வாழ வேண்டும் என்பதையே நாம் வந்து முதலாவது ஃபோக்கஸ் பண்ண வேண்டும். இந்த விதமான தெய்வ ரகசியங்களை நாம் பாதியிலே நாம் விட்டுவிடக்கூடாது. தெய்வ ரகசியங்களை நாம் முழுவதுமாக நிறைவேற்ற வேண்டும். படிப்படியாக இயேசு கிறிஸ்து நமக்கு பெற்றுக் கொடுத்த அந்த பூரண ஆசீர்வாதங்களை நாம் அடையும் வரைக்கும் நாம் என்ன செய்யக்கூடாது, சும்மா இருக்கக்கூடாது. என்னவெல்லாம் செய்ய வேண்டும், எப்படிலாம் நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பார்த்து முழுவதுமாக எல்லா ஆசீர்வாதங்களையும் நாம் உடையவர்களாக நாம் மாற வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையின் சகல பாகங்களிலும், சகல பாகங்களிலும் என்றால் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்வு, குடும்ப வாழ்வு, சமுதாய வாழ்வு, வேலையிடத்திலே அல்லது பிசினஸ் காரியங்களில் உள்ள வாழ்வு, ஆவிக்குரிய வாழ்வு, இது எல்லாவற்றிலுமே நீங்கள் செழிப்புடையவர்களாக வாழ முடியும் என்பதை நீங்கள் முதலாவது விசுவாசிக்க வேண்டும். நீங்கள் எந்த காரியத்திலும் நீங்கள் சோர்ந்து போக வேண்டியதில்லை. நீங்கள் விசுவாசத்தோடு கூட நீங்கள் இருக்கிற பொழுது எல்லா காரியமும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. நீங்கள் உலகில் பல்வேறு இடங்களில் வாழ்கின்ற மக்களுக்கும் நீங்கள் நன்மை செய்கிறவர்களாக, நல்லது செய்ய வேண்டும் என்று நீங்கள் பல திட்டங்களை உடையவர்களாக இருக்கலாம், பல நன்மைகளை மற்றவர்களுக்கு செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் உள்ளவர்களாக இருக்கலாம். நீங்கள் எவ்வளவு ஆர்வம் உள்ளவர்களாக, நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் அதை நிறைவேற்ற வேண்டும் என்றால் முதலாவது உங்களுடைய ஆத்மா நன்றாக வாழ வேண்டும். பிரியமானவர்கள், உங்கள் ஆத்மா வாழ்ந்தால்தான் அதுதான் உங்களுடைய சரீரத்திற்கும் ஊழியத்திற்கும் அல்லது பிறருக்கு செய்யக்கூடிய பல காரியங்களுக்கும் அது உங்களுக்கு வித்திடும், அதாவது அது வந்து அடித்தளமாக அமையும். எனவே நம்ம என்ன செய்ய வேண்டும், தனிப்பட்ட வாழ்விலை நீங்கள் எப்படி வந்து நீங்கள் நடந்து கொள்கிறீர்கள் என்று பொறுத்தே உங்களுடைய நீங்கள் சமுதாய வாழ்வு, அதாவது பிறருக்கு நீங்கள் நன்மை செய்யக்கூடிய வாழ்வு அமையும். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. எனவே பிரியமானவர்களே, தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து பிறரிடத்திலும் அன்பு கூர்ந்து உலகத்தால் கரைப்படுத்தாத பரிசுத்த வாழ்க்கையை நீங்கள் சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் என்ன செய்ய முடியும், உங்களுடைய ஆத்மா வந்து நன்றாக வாழும். அப்பொழுதுதான் உங்களுடைய வாழ்க்கையிலே மெய் சமாதானம், மெய் சந்தோஷம், மெய் ஞானம் எல்லாவற்றையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா, ஆமென். நீதிமொழிகள் 28:13, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். ஹல்லேலூயா. எனவே இதுல இந்த வசனத்திலே, அதாவது நீதிமொழிகள் 28:13 வாசிக்கிற பொழுது அதுல மூன்று விதமான காரியங்களை பார்க்கிறோம். எனது திரும்பி அந்த வசனத்தை வாசிக்கிறேன். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். அதாவது இதுல வந்து மூன்று விதமான காரியங்கள், பாவங்களை மறைத்தல், பாவங்களை அறிக்கையிடுதல்,
பாவங்களை விட்டு விடுது. இந்த மூன்றும் மிகவும் முக்கியமானது பிரியமானவர்களே. எனவே இந்த வசனத்திலே காணப்பட்டது போல ஒரு பாவம் பாவமான மனிதன், பாவம் செய்த ஒரு மனிதன் என்ன செய்வேனும் பாவத்தை மறைக்காமல், நிறைய நேரங்களில் நிர்விசாரமாக நம்ம பாவத்திற்கு மன்னிப்பு கேட்காமலே நிர்விசாரமாக விட்டு விடுகிறோம். அப்படி இல்லாமல் பாவத்தை முதலாவது மறைக்க கூடாது, மறைக்காமல். இரண்டாவதாக பாவத்தை அறிக்கை செய்ய வேண்டும். அப்போ இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் பிரியமானவர்களே. எனவே இயேசு கிறிஸ்துவிடம் சென்று ஆண்டவரே இந்த காரியங்களில் என்ன பாவம் செய்திருக்கின்ற சொல்லி இந்த பாவங்களை ஒவ்வொன்றாக நீங்கள் அறிக்கையிட வேண்டும். ஹல்லேலூயா. அப்படி அறிக்கையிடுகிறது ஒரு அனுபவம். அடுத்ததாக அறிக்கையிட்டு கிறிஸ்து உங்களுக்கு எல்லா பாவங்களும் மன்னித்த பிறகு அந்த பாவங்களை விட்டு விடுகிறது மூன்றாவது அனுபவம் பிரியமானவர்களே. பாவங்களை விட்டு விட வேண்டும், இது மூன்றாவது அனுபவமாக இருக்கிறது பிரியமானவர்களே. எனவே இப்படி இல்லாதபடிக்கு தன் உணர்வு இல்லாதவர்களாக ஒரு நிர்விசாரமாக பாவங்கத்தை பற்றி உணர்வு இல்லாதவர்களாக அதை மன்னிப்பு கேட்காமல் அதை விட்டு விடாமலும் ஜீவிக்கிறவர்கள் வளமான வாழ்வை அடைய முடியாது. ஹல்லேலூயா. நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. ஒன்றாம் அதிகாரம் எட்டு ஒன்பது வசனங்கள் நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர், அதாவது இயேசு, உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. எனவே இந்த வேத வசனத்தின்படி கிரியைகளின் மூலமாக, அதாவது நம்முடைய வார்த்தை சிந்தை செயலின் மூலமாக நாம் செய்த பாவங்கள் அனைத்தையுமே அது வந்து என்ன சொல்லும் தண்டனைக்கு உட்படக்கூடியவை என்பதை நாம் உணர்ந்து அவைகளை மன்னிக்கும்படி நாம் என்ன செய்ய வேண்டும், இயேசு கிறிஸ்துவிடம் அவைகளை மன்னிக்கும்படி தன்னை ஜீவபலியாக இந்த உலகத்திற்கு வந்து தன்னை ஜீவபலியாக கொடுத்து இரத்தத்தை சிந்தி நமக்காக மறித்து மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்த இயேசு கிறிஸ்துவிடம் நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. அவரிடம் அறிக்கை செய்கிற பொழுது அவருடைய பரிசுத்த இரத்தத்தின் வல்லமையினாலே நம்ம என்ன செய்யப்படுகிறோம், பரிசுத்தமாக்கப்படுகிறோம் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மனதிலே பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை அடைகிறோம். ஹல்லேலூயா. பாவ மன்னிக்கப்படுகிறது பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை அடைகிறோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவின் ஜீவன் நமக்குள்ளே வருகிறது. இப்படி வருகிற ஜீவன் நம் ஆத்மாவை உயிரடைய செய்கிறது, ஆத்மாவிற்கு புதிய ஜீவனை கொடுக்கிறது. ஹல்லேலூயா. இப்படிதான் பிரியமானவர்களே அதாவது பாவத்திலே மரித்து போயிருந்த ஆத்மா உயிரடைகிறது. பாவம் செய்கிற ஆத்மா சாவம் என்ற வசனத்தின்படி நம்முடைய ஆத்மா பாவம் செய்கிற பொழுது செத்து மடிந்ததாக இருக்கும். ஆனால் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே நம் ஆண்டவரிடம் பாவத்தை அறிக்கையிடுகிற பொழுது இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே நம்முடைய ஆத்மா வந்து என்ன ஆகியது, உயிர்ப்பிக்கப்பட்டு புதிய ஜீவனை உடையதாக மாறுகிறது பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. இப்படிதான் நம் தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றப்படுகிறோம். இது வந்து என்னன்னா இது வந்து நம்முடைய ஒரு ஆரம்பம் மட்டுமே. இப்படியாக புதிய ஜீவனை பெற்றுக்கொண்டே நம்முடைய ஆத்மா பரிபூர்ண ஜீவனை உடையதாக மாறுவதே தேவனுக்கு மிகவும் தேவையானது, அதாவது தேவனுக்கு நம்மை குறித்த தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமே. எனவே இந்த வசனத்தை வாசிக்கலாம், யோவான் 10:10, நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அதில் பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று சொல்லுகிறார். எனவே புதிய ஜீவனை அனைத்து நீங்கள் பெற்றுக்கொண்டிருக்கலாம், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கலாம். ஆனால் அதோடு இல்லாமல் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவுமே ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வந்தார். ஹல்லேலூயா. எனவே நாம் வந்து அப்படிப்பட்டவர்களாக நாம் வாழ வேண்டியது முக்கியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. எனவே நாம் இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த வாக்கு நம்மிலே நிறைவேறுகிற பொழுது நாம் இம்மையில் மட்டுமல்ல மறுமையிலும் வளமுடன் வாழ முடியும் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. நமது பாவம் மன்னிக்கப்பட்டது என்ற நிலை மட்டுமல்ல அதிலிருந்து நம்மை திரும்ப திரும்ப நம்மை வந்து அடிமைக்குள்ளாகும் இந்த பாவத்திலிருந்து நம் முழுவதுமாக பாவத்தின் வல்லமையிலிருந்து நம் முழுவதுமாக விடுதலை பெற வேண்டும் பிரியமானவர்களே. இந்த விடுதலை பெறுவது மிகவும் அவசியம். இதற்கு தேவன் மிகவும் உதவி செய்கிறவராக இருக்கிறார். தேவனுடைய வசனங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா தேவன் உங்களுக்கு அது உதவி செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அது அந்த வசனங்களை நாம் இப்பொழுது வாசிக்கப் போகிறேன். ஹல்லேலூயா. 1 யோவான் 5:18 1 யோவான் 5:18 தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். அடுத்து 1 யோவான் 3:6 அவரில் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்கிறதில்லை. அடுத்து 1 யோவான் 5:4 தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். அடுத்து 1 யோவான் 3:9 தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது, அவன் தேவனால் பிறந்தபடியா பாவம் செய்யான். அடுத்து 6:14 பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. நீங்க வந்து கிருபையில் நிலைத்திருக்கிறபடியா அது பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது என்று வசனம் சொல்லுகிறது பிரியமானவர்களே.
எனவே மேற்கொண்ட வசனத்தை நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? மேற்சொன்ன வசனத்தை நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்றால் தேவன் கட்டாயமாக உங்களுக்கு உதவி செய்வார். பாவத்தின் வல்லமையிலிருந்து விடுபட கர்த்தர் கட்டாயமாக உங்களுக்கு உதவி செய்வார். பிரியமானவரே, ஹாலேலூயா! அவருடைய கிருபையினாலே பாதுகாப்பார். நீ சொன்னது போல தேவனால பிறந்த எவனும் பாவம் செய்ய மாட்டான். நம் தேவனை அண்டிக் கொள்கிற பொழுது அவருடைய கிருபையினாலே, ஆண்டவரே என்னாலே அல்ல உம்முடைய கிருபையினாலே நான் பரிசுத்தமாக்கப்பட்டேன் என்று சொல்லி நீங்கள் நினைக்கிற பொழுது, நீங்கள் கிருபையை சார்ந்து கொள்கிற பொழுது உங்கள் வாழ்க்கையிலே பாவம் உங்களை விட்டு தூர விலகிவிடும். பிரியமானவர்களே, ஹாலேலூயா! ஒவ்வொரு நேரமும் நீங்கள் சொல்ல வேண்டும், கர்த்தாவே நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உம்முடைய சுத்த கிருபை ஆண்டவரே. நீர் எங்களை என்னை பாதாத்து வருகிறீர் ஆண்டவர். இந்த பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து நீர் என்னை விடுதலையாக்கக்கூடும், விடுதலையாக்கி உள்ளே அதற்காய் நன்றி என்று சொல்லி நாம் விசுவாசிக்க வேண்டும். ஹாலேலூயா! அப்படி விசுவாசிக்கிற பொழுது அதன்படியே கர்த்தர் உங்களை வழி நடத்துவார். ஆலோசனை கர்த்தராக இருப்பார். மனதிலிருந்து பேசுவார். பாவத்தின் அந்தார சக்தியின் வல்லமிலிருந்து உங்களை விலக்கி மீட்பார். ஹாலேலூயா! ஆமென். அடுத்ததாக ஒரு வசனத்தை நான் வாசிக்க போகிறேன். ஏசாயா 55:2-3. நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்மா கொழுப்பான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியாகும். உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மா பிழைக்கும். அப்போ நம்ம என்ன செய்ய வேண்டியதா இருக்கிறதுனா, தேவனுக்கு செவி கொடுக்க வேண்டும். அவரிடத்திலே வர வேண்டும். அவரிடத்திலே நம் வந்து அவரிடம் நம் ஜெபிக்கிற பொழுது உங்களுடைய ஆத்மா பிழைக்கும், வாழும். ஹாலேலூயா! எனவே தேவன் சர்வ வல்லமை உள்ளவர், அவர் சர்வ ஞானி, சர்வ வியாபி அப்படின்ற எல்லா இடங்களும் நிறைந்துள்ளவர் அவர். அப்படிப்பட்ட தேவன் 24 மணி நேரம் அவர் உறங்குவதில்லை. அது மட்டுமல்ல, அவர் வந்து பல நன்மைகளோடு உங்களோடு கூடவே இருக்கிறார். இது பூரண ஆசீர்வாதங்களுடன் அவர் வாசம் செய்கிறார். ஹல்லேலூயா! இதையே வேறு விதமாக சொன்னால், ஒவ்வொரு விசுவாசிக்கும் ஒவ்வொருவருக்குள்ளும் ஒவ்வொருவரும் தங்களுக்குள் பரிபூர்ண நன்மையுடையவர்களே. இது வசனத்தின் மூலமாக திரும்பமாக ஞாபகப்படுத்துகிறேன். கொலோசியர் 2:9-10. ஏனென்றால் தேவத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள், அதாவது இயேசுவுக்குள் வசமாயிருக்கிறது. மேலும் சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்திற்கும் தலைவராயிருக்கிற அவருக்குள்ளே நீங்கள் பரிபூர்ணம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். அவ்வப்போது நமக்கு தேவையான அநேக நன்மைகள் உண்டு. இவைகளை நீங்கள் உங்களுக்கு வெளியே தேடுகிறீர்களா, அல்லது உங்களுக்குள்ளே இருந்து வெளிப்பட செய்கிறீர்களா? ஹாலேலூயா! உங்களுக்குள்ளே இருந்து உங்களுக்கு வெளியே இருந்து அவைகள் வருவதில்லை என்பதை அவைக்குள் உண்மையை நீங்கள் முதலாவது உணர வேண்டும். என அப்படியாக இருக்கிற பொழுது உங்களுக்குள் இருக்கும் பரிபூர்ணத்திலிருந்து உங்கள் தேவைகள் சந்திக்கப்படும்படிக்கு நீங்கள் தியானம் செய்து உங்களுக்குள்ளே இருந்து வெளிப்படும்படி அவைகளை அவிழ்த்து விடுங்கள், ரிலீஸ் பண்ணுங்க. இவ்விதம், அதாவது பெற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லுங்க. இவ்விதம் செய்வதன் மூலம் எதிர்பாராத இடங்களிலிருந்தும் எதிர்பாராத நபர்களிடமிருந்தும் உங்களுக்கு நன்மைகள், ஆசீர்வாதங்கள் தேடி வரும். ஹாலேலூயா! எனவே ஒழுங்காக வேதம் வாசிப்பது, ஒழுங்காக ஜெபிப்பது, அது மட்டும் போதாது. பிரியமானவர்களே, இவைகள் மட்டும் போதாது. இவைகளுக்கெல்லாம் வளம் நீ உங்கள் மனம் வந்து இதெல்லாம் பார்த்ததானா, இவைகளுக்கு உங்கள் மனம் எப்படி இருக்கணும்னா, சரியான முறையிலே தேவனோடு தொடர்பு கொண்டு இருப்பதனாலே, ஆண்டவரோடு நீங்கள் தொடர்பு கொண்டு இருப்பதனாலே மட்டுமே நீங்கள் அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். அதாவது பரிசுத்த ஆவியானால் நிரப்பப்பட்டிருப்பீர்கள் என்றால் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருந்து என்ன செய்வார், அவர் உங்களை வழி நடத்துவார். அவர் சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அதற்கு என்ன செய்யணும், நீங்க டியூன் பண்ணி இருக்கணும், அதை நீங்க கவனிக்கணும், நீங்க ஜெபிக்கணும், அமர்ந்திருக்க பழக வேண்டும். ஹாலேலூயா! அவருடைய பாதத்தில் நீங்கள் அமர்ந்திருக்க பழக வேண்டும். அப்பொழுது நீங்க அநேக காரியங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். எனவே நீங்கள் மனமான வாழ்விற்கு தேவையான வேத வசனங்களை ஆராய்ந்து, அந்த வசனங்களை மனப்பாடம் செய்து, அதனுடைய அர்த்தத்தை புரிந்து கொண்டு, அதை உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் கடைபிடிக்கிற பொழுது, அதை பயன்படுத்த வார்த்தைகளை பயன்படுத்துகிற பொழுது நீங்கள் வளமான வாழ்வை பெற்றுக்கொள்ள முடியும். ஹாலேலூயா! ஆமென். எனவே இது நடக்குமா இது நடக்காதா, அது பலிக்குமா அல்லது பலிக்காதா என்று சொல்லி நீங்கள் கவலைப்படாமல் நீங்கள் தேவ பிரசன்னத்தில் நிறைந்து துதித்து கொண்டே இருங்கள். ஹாலேலூயா! உங்களுக்கு ஏற்படுகிற தேவையில்லாத சாபங்கள், தேவையில்லாத காரியங்கள், தீமைகள் அனைத்தும் உங்களை விட்டு விலகும். பிரியமானவர்களே, ஹாலேலூயா! இப்படியே நீங்கள் வந்து வேறு விதமான உணர்ச்சிகளுக்கோ நிகழ்ச்சிகளுக்கோ உடனடியாக எதிர்பார்த்து நீங்கள் சோர்ந்து போகாதபடி தேவனை துதிப்பதில் மட்டும் கவனமாயிருங்கள். அப்படி செய்கிற பொழுது நீங்கள் சீக்கிரமான வளமான வாழ்வை அடைவீர்கள். ஏசாயா 35:1 வசனத்தின்படி, வனாந்திரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும்.
இப்படியாக படிப்படியாக உங்கள் வாழ்க்கையின் எல்லா பாகங்களிலும் நீங்கள் வளமான வாழ்வை பெறுவீர்கள். எனவே இந்த நாளிலே நான் சொன்னது என்னவென்றால், உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்க வேண்டுகிறேன். எனவே முதலாவது நம்முடைய ஆத்மா வாழ வேண்டும். அப்பொழுது நம் சரீரப்பிரகாரமான எல்லா காரியங்களையும் நாம் பெற முடியும். இந்த ஆத்மாவை நீங்கள் வாழ வைப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? உங்கள் இருதயத்தை நன்மைகளால் நிரப்ப வேண்டும். தேவனிடத்திலிருந்து இந்த நன்மைகள் கிடைக்கிறது. இந்த நன்மைகளை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆத்மா அந்த நன்மைகளை அனுபவிக்கிற பொழுது சரீரத்திற்கு செல்கிறது. அதற்கு பதிலாக தேவையில்லாத காரியங்களை நீங்கள் கண்டில் பார்க்கிற, காதில் கேட்கிற பலவிதமான காரியங்கள் உங்களுக்குள்ளே வருமானால், அதை நீங்கள் பெற்றுக்கொண்டு அது உலக பிராரம்ப காரியங்களை பெற்றுக்கொள்வீர்களானால் உங்களுக்கு என்ன செய்ய முடியாது? நீங்கள் நன்மையான காரியங்களை, அதாவது உங்களுடைய ஆத்மா செழிக்காது. உங்களுடைய ஆத்மா பாவம் செய்கிற ஆத்மா சாகவே சாகும் என்பது போல உங்களுடைய ஆத்மா என்ன செய்யும்? மடைந்து விடும். எனவே உங்கள் ஆத்மா வாழ்ந்தால் உங்கள் சரீரம் வாழ்வீர வாழும் என்ற உண்மையை நீங்கள் அறிந்தவர்களாக, உங்களோட ஆத்மாவை வாழ வைப்பதற்காக நீங்கள் கர்த்தரோடு இணைந்து எப்பொழுதும் அவரோடு பேசி பழகி அவரை துதித்து அவரோடு துதித்து மகிழுங்கள். கர்த்தர் உங்களை வழி நடத்துவார். ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.